தமிழக அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு நம்ம தமிழக அரசு பள்ளிகளில் வந்து காலை உணவு திட்டத்தை வழங்குவதற்காக தமிழக அரசு வந்து அரசாணை பிறப்பித்திருக்காங்க முதற்கட்டமாக மாநகராட்சி நகராட்சி மற்றும் தொலைதூர கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரை உள்ள மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தினசரி வந்து என்னென்ன உணவு வகைகள் வழங்கப்படும் பட்டியலிட்டு இருக்காங்க மண்டே பார்த்தீங்கன்னா அரிசி உப்புமா ரவ உப்புமா சேமியா உப்புமா அப்புறம் கோதுமை ரவ உப்புமா அப்புறம் காய்கறி சாம்பார் ஸோ இதெல்லாம் வழங்கப்படும் சொல்கிறாங்க டியூஸ்டே வந்து ரவா கிச்சடி ஆகட்டும் சேமியா கிச்சடி ஆகட்டும் சோள காய்கறி கிச்சடி கோதுமை ரவா கிச்சடி புதன்கிழமை பார்த்தீங்கன்னா வெண் பொங்கல் ரவா பொங்கல் காய்கறி சாம்பார் தேர்ஸ்டே வந்து அரிசி உப்புமா ரவா உப்புமா சேமியா உப்புமா கோதுமை ரவா உப்புமா அப்புறம் காய்கறி சாம்பார் ஃப்ரைடே வந்து ரவா கிச்சடி சேமியா கிச்சடி சோள காய்கறி கிச்சடி கோதுமை ரவா கிச்சடி அதுக்கப்புறம் ரவா கேசரி சேமியா கேசரி அதுக்கப்புறம் வாரத்துல குறைஞ்சபட்சம் ரெண்டு நாட்கள் வந்து உள்ளூர் சிறுதானியங்களை கொண்டு காலை சிற்றுண்டி வழங்க வேண்டும் இந்த திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வந்தானா மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வருவதை வந்து உறுதி செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் ஊட்ட சக்தியை வந்து உயர்த்த வேண்டும் வருகை பதிவு வந்து அதிகரிக்க வேண்டும் வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணி சுமையை குறைப்பதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க